கட்டணம் இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். நாட்டுக்கு எதிரான செயல்களில் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி ஈடுபடுகிறது என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயம், நாட்டுக்கு எதிரான செயல்களில் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி ஈடுபடுகிறது. தமிழக போலீசார் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை. அவர்களது என்ஐஏ அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வந்தனர். அதன்படி நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீடுகளில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அவர்களை கைது செய்ய என்ஐஏ அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். என்ஐஏ என்பது நாட்டிற்கு எதிராக செயல்படுபவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதுதான். அவர்களது வேலையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. நாட்டை பாதுகாக்கும் முக்கியமான அமைப்பு தான் என்ஐஏ. தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடம் கேள்வி கேட்கும் போது, ஐயோ என்னை மிரட்டுறாங்க, ஐயோ என்னை காப்பாற்றுங்கள் என்று அலறும் சத்தத்தை கேட்டிருக்கிறோம். அதைத்தான் இப்போது தவறு செய்தவர்கள் செய்கிறார்கள். மக்களவைத் தேர்தலில் கூட்டணி குறித்த அறிவிப்பை தேசிய தலைவர்கள் விரைவில் அறிவிப்பார்கள். கோவையில் அண்ணாமலை போட்டியிட விரும்பினால் தேர்தல் வேலைகள் செய்வதற்கும் தயாராக இருக்கிறோம் என்று கூறினார்.